அடடா நீங்களா? வாங்கம்மா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வாவல்லி, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. கல்யாணத்தில் பார்த்தது. எப்படி இருக்கு வள்ளி, நல்லா இருக்கிறியா? ஆ, எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. அர்ச்சனாக்கு மாப்பிள்ளை பார்க்குறதா சொல்லியிருந்தோம்லம்மா, அதுக்கு தான் வர சொல்லியிருக்கேன். நல்ல இடத்துல ஒரு வரணு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ அண்ணன் பார்த்துட்ருக்காங்க பாருங்கள், வாங்கி பாருங்கள். ஓ அப்படியா, எங்கே ஃபோட்டோ காட்டுங்க, நானும் பார்க்குறேன். அர்ச்சனா இந்தா நீயும் பாரு, உனக்கு பிடிச்சிருக்குதான்ட்டு சொல்லு. ம், நீ பார்க்குறேன். ஐயோ, இவனா என்ன, இவனை போய் மாப்பிள்ளைன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறீங்க? இவன் என்ன காரியம் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? அன்னி நான் சொன்னல, என்னோடய பேகை திருடிட்டு போயிட்டு என்னை அடிக்க பார்த்தானே, அவன்தான் நீ. இவன்தான் நீ ஏதோ சூழ்ச்சி பண்ணி இங்கே இவனோட ஃபோட்டோவை கொண்டு வந்து வச்சுருக்கான். என்னன்னு கேட்கணுமே. புரோக்கர் அம்மா கையில் எப்படி இவனோட ஃபோட்டோ வந்துச்சு? சரி, இதுக்கு மேலே மறைக்க வேணாம், எல்லார்ட்டையும் விஷயத்த சொல்லிவிடுவோம். என்னமாச்சு, எதை மறைக்கிறீங்க? எது இருந்தாலும் சொல்லுங்கம்மா, என்னாச்சு? ஐயோ அம்மா, இவன் சரியான திருடம்மா. நான் ஒரு தடவை ஏடிஎம் போயிட்டு வரும்போது என்னோடய பேகை திருடிட்டு போக பார்த்தான். நான் எப்படியோ அவனை அடித்து என்னோடய பேகை வாங்கிட்டேன். அன்னைக்கு சொன்னான் நான் உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன்ட்டு. அதனால தான் எப்படியோ நம்ம வீட்டை தெரிஞ்சிட்டு இப்போ வந்து உங்கள் மாப்பிள்ளை ஃபோட்டோவை மாற்றி கொடுக்க சொல்லி உங்ககிட்ட கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான், அவனை எப்படி நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு எப்படி அவனை தெரியுமா சொல்லுங்கள். ஏதாச்சும் நல்லவ மாதிரியே பேசினானா? இவன் சரியான திருடம்மா. என்ன ஆச்சு நான் சொல்கிறேன், அவன் மூஞ்சை பார்க்கும்போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருப்பான்ட்டு. மூஞ்சை பார்த்தா படித்த பையன் மாதிரியாக இருக்குது, ஏதோ திருடுறவன் மாதிரி தான் இருக்குது அவன் மூஞ்சை பார்க்கும்போதே. நான் அப்போவே நினச்சேன். என்ன ப்ரோக்கரம்மா இதெல்லாம், உங்களுக்கு தெரியாதா? அடே ஏன்பா நீ வேற என்னம்மா சொல்கிற அர்ச்சனா? அவன் என்னமோ நீயும் அவனும் உயிருக்கு உயிராக காதலிக்கிறதாகவும் வீட்டில் சொல்ல பயமாக இருக்குதுன்ட்டு என்கிட்ட உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க சொல்லி ஃபோட்டோலாம் கொடுத்தாமா? ஓ இப்படிலாம் வேற சொன்னானா? வேற என்ன சொன்னான் அந்த திருட்டு பையன்? எங்கள் ரெண்டு பேரும் எப்படியாவது சேர்த்து வச்சுருங்க, நான் இல்லைன்னா அவன் வந்து உயிர் வாழவே மாட்டான். அந்தளவுக்கு என்னை லவ் பண்ணுறான், என்னை எப்படியாவது சேர்த்து வச்சுருங்க, எங்கள் ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, வீட்டில் ஒத்துக்க பண்ணுறாங்க அப்படிலாம் சொன்னாமா? அவனுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் அப்படி சொல்லியிருப்பான், அவனை சும்மாவே விடக்கூடாது. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுமா. அப்படி இருந்திருந்தால் நான் எப்பயும் எங்கள் அண்ணன்கிட்ட வந்து சொல்லியிருப்பேன். அவன் எல்லாமே உங்ககிட்ட போய் சொல்லி ட்ராமா பண்ணியிருக்கான். ஓ இவ்வளோ நடந்திருக்கா? அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். அவனை எங்கே பார்த்தாலும் நான் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். எப்படிலாம் உங்களை பேசி உங்கள்கிட்ட மயக்கி ஃபோட்டோவை கொடுத்து அமைச்சிருக்கான் பாருங்கக்கா. நல்லவன் மாதிரி பேசியிருக்கான். அவன் மூஞ்சை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி, அதான் அர்ச்சனை வந்துட்டதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு இருந்தேன். இந்த மாதிரி ஆளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும். சரி, நீங்கள் கொண்டு வந்த மாப்பிள்ளை ஃபோட்டோவை காமிங்கம்மா. ஏம்மா அர்ச்சனா, இதுக்கப்புறம் அதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருமா. அவன் உன்னை பழி வாங்குற எண்ணத்தோடு சுற்றிட்டு இருக்கிறான். நீ எங்கன்னா போகும்போது பார்த்து போமா. நான் அவனை எங்கே பார்த்தாலும் போலீஸில் மொதல் பிடிச்சி கொடுத்துட்றேன். சரிம்மா, நான் ஒரு நல்ல மாப்பிள்ளை ஃபோட்டோவை கொண்டு வந்தேன், நல்ல வரேன். நான் அதுக்குள்ளே இந்த பிக்காளி பையன் பேச்சு கேட்டு இப்படிலாம் வந்து பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. சரி, நான் இந்த ஃபோட்டோவை காமிக்கிறேன் பாருங்கள். நான் கொண்டு வந்திருக்க மாப்பிள்ளை ரொம்ப தங்கமான பையன், நாலஞ்சு இடத்துல விசாரிச்சுட்டு தான் கொண்டு வந்திருக்கிறேன். சந்தேகமே பட தேவையில்ல, அந்தளவுக்கு ரொம்ப நல்ல பையன், நல்லா பெரிய இடம், நல்லா வேலை செய்கிறான் பாருங்கள். இந்தாம்மா நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு. இந்த பிள்ளை பார்க்க லட்சணமாக இருக்குமா நம்ம அர்ச்சனாக்கு ஏற்ற மாதிரி? நீ நல்லா விசாரிச்சுட்டி இல்லைம்மா? இந்த பையன் நல்ல பையன்ப்பா, நாலஞ்சு இடத்துல விசாரிச்சு தான் கொண்டு வந்தேன். நீங்களும் வேணால் விசாரிச்சு பாருங்கள், பையன் எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். தம்பி நீ பாருப்பா. எல்லாம் சரிதாம்மா, இவர் நல்லா தான் இருக்காரு, நல்லா படித்த பையன் மாதிரி. என்ன சம்பளம் வாங்குறாராம், எல்லாம் நல்லா விசாரிச்சிட்டிங்களா? மாப்பிள்ள ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு, நல்ல தங்கமான பையன், உதவின்னு வந்துட்டு நல்லா தாராளமாக எல்லாருக்கும் செய்வார். ஏங்க மாப்பிள்ளை ஃபோட்டோவை கொஞ்சம் கொடுங்க, நானும் பார்க்குறேன். இவரா அர்ச்சனா, இங்கே பாருடி, யாருன்னு உனக்கு தெரிஞ்சவரு தான், பாரு. நீ பார்த்தினா நீயே ஷாக் ஆகிடுவ, உனக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நீ பாரு அர்ச்சனா, இந்தா பாருடி. ஓ ஆமாம், நீ இவர் தான், இவர் நல்ல பர்சனாச்சே. என்னடுச்சுனா, இவரை பிடிச்சிருக்கா? நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்லிடலாமா? எனக்கு பிடிச்சிருக்குண்ணா, நீங்கள் வீட்டுக்கு வர வச்சு விசாரிங்க, அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம்ண்ணா. நீங்களாம் மாப்பிள்ளை ஃபோட்டோவை பார்த்தீங்களே, மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு ஃபோட்டோ பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்களே, அதனால் உங்களுடைய பொண்ணுடைய ஃபோட்டோவை தாங்க நான் போய் மாப்பிள்ளை வீட்டில் காமிக்கிறேன். நான் மாப்பிள்ளை வீட்டில் கலந்து பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன். அவங்க எப்போ பொண்ணு பார்க்க வராங்கன்ட்டு அதையும் ஃபோன் அடித்து சொல்லிடுறேன். அர்ச்சனா, உன் ஃபோட்டோவை பார்த்துட்டு நாளைக்கே உன்னை பொண்ணு பார்க்க வந்துடுவாங்கடி, பாரு. இந்தாங்கம்மா அர்ச்சனா ஃபோட்டோ, இப்போ ரீசெண்டாக எடுத்தது தான் இந்த ஃபோட்டோ. இதை எடுத்துகிட்டு போய் மாப்பிள்ளை வீட்டில் கொடுங்க. எந்த மேக்கப் எதுவுமே இல்லை, சிம்பிளாக இருக்கிற ஃபோட்டோ தான் இருக்குது. அதை தான் அர்ச்சனாவும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான். இந்தாங்க.
எடுத்துகிட்டு போய் கொடுங்க. இந்த ஃபோட்டோவில் பார்க்க அர்ச்சனை ரொம்ப அழகாக இருக்கா. கண்டிப்பாக இது மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் பாருங்களேன். இப்போ நான் போகும்போதே அவங்கள்ட்ட ஃபோட்டோவை கொடுத்துட்டு போயிடுறேன். அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு நான் நைட்டே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. நாளைக்கெலாம் அர்ச்சனை ஃபோட்டோ பார்த்துட்டு நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க. அவங்க வந்து நகையோ பணமோ எதிர்பார்க்கல, நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளை தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. அது எல்லா பொருத்தமும் அர்ச்சனா கிட்டே இருக்குது. நாளைக்கே பாருங்கள், எல்லோரும் வந்துடுவாங்க. சரிப்பா, நான் கிளம்புறேன். இன்னொரு வீட்டில் வேறு கூப்பிட்டாங்க, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வரேன்ப்பா. நான் அப்படியே மாப்பிள்ளை வீட்டில் ஃபோட்டோ கொடுத்துட்டு அவங்கள்ட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டுக்கும் போக வேண்டியது இருக்குது. அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் அப்படியே பஸ் ஏறி கிளம்பி போயிடுறேம்மா. இருந்து சாப்பிட்டு போங்கன்னு சொன்னேன், வேலை முடிஞ்சோன்னே போகிறீங்களே. பரவாயில்லம்மா, நம்ம வீடு தானே, இன்னொரு நாள் வந்தால் சாப்பிட்டு போக போகிறேன். இதில் என்ன இருக்குது? சரி, நான் போயிட்டு வரேன். லட்சுமி, நான் போகிற வழியில் அந்த திருடனை பார்த்தா போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டு போயிடுறேம்மா. சரிம்மா, நான் எல்லாருக்கும் போயிட்டு வரேன். ம், சரிக்கா, பார்த்து பத்திரமா போங்கக்கா. அநேகமாக நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துடுவாங்க, எல்லாம் ரெடி பண்ணுவோம்.